உலக நண்பர்களையும் விழித்தவனாக இன்று இலங்கையிலே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற 2024 ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தலின் இறுதி பிரச்சார கூட்டங்கள் இன்று இரவு நள்ளிரவு 12 மணியளவில் நிறைவு பெற இருக்கின்ற இந்த நேரத்திலே நான் சார்ந்த அல்லது என்னுடைய அரசு கட்சி சார்ந்த அல்லது நான் இந்த அரசியலுக்கு வந்தால் மக்கள் சார்ந்த என்ன திட்டங்களை மேற்கொள்ள முடியும் என்பது சார்பாக சில கருத்துக்களை இந்த ஊடக வாயிலாக வெளியிட தீர்மானித்திருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே இன்று இந்த இறுதி பிரச்சார கூட்ட நாளிலே கூட நான் மக்கள் சேவையை செய்து வந்தவன் என்ற அடிப்படையில் இன்று இறுதி பிரச்சார கூட்டத்தை கூட செய்ய முடியாத அளவுக்கு இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற காணிகளை விற்கின்ற காணி மாஃபியாக்கள் மட்டக்களப்பு நீதிமன்றத்திலே ஒரு வழக்கினை தொடர்ந்து இன்று காலை அந்த நீதிமன்ற வழக்கிற்கு நான் சென்று அந்த வழக்கிலே என்னை சரீரப்பிணையிலே விட்டிருந்தார்கள். அது வந்து என்னுடைய தனிப்பட்ட வழக்கல்ல. இந்த மட்டக்களப்பு மண்ணுக்காக கல்லடி பாலத்திலே அரச காணியினை பிடித்து அதை கள்ள உறுதி முடித்து விற்க முற்பட்ட வழியிலே அதை தடுத்ததற்காக எனக்கு அந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு இருந்தாலும் என்னுடைய அரசியல் பணி அல்லது மக்கள் பணி என்பது ஓயாது. யாருக்கும் கண்டு அஞ்சப்போவதும் இல்லை, நான் அஞ்சுபவனும் இல்லை. அனைவரும் மக்களுக்கும் மட்டக்களப்பு இளைஞர்கள் அனைவருக்கும் தெரியும். அத்துடன் நான் இந்த அரசியலுக்கு வர முதலே பல நற்பணிகளை நற்செயற்பாடுகளை இந்த மண் சார்ந்த வீரதீர செயல்களை எல்லாம் நான் மக்களுக்காக வழங்கியிருக்கின்றேன். ஆனாலும் எதிர்காலத்தை அரசியலுக்கு வருகின்ற வேளையில் என்னால் எவ்வாறுபட்ட செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியும் என்பதையும் எமது மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறேன். அந்த அடிப்படையிலே எமது மாவட்டத்திலே வறுமை சார்ந்து உங்களுக்கு தெரியும், வாழ்வாதார ரீதியாக வறுமையிலே பல குடும்பங்கள் இன்று அல்லோலகல்லோலப்பட்டு கொண்டிருக்கின்றன. வாகரையாக இருக்கட்டும், எல்லை கிராமங்களாக இருக்கட்டும், அனைத்தும் சென்று பார்த்தீர்களாக இருந்தால் அங்கு மக்கள் படும் வேதனை சொல்ல முடியாதவை. ஆகவே நான் ஒரு சில நலத்திட்டங்களை நான் சார்ந்தவனாக என்னால் என்ன முடியுமோ அந்த திட்டம் சார்ந்துதான் நான் இன்று அறிவிக்கப் போகின்றேன். அந்த அடிப்படையிலே நானும் ஒரு வறுமை கோட்டை கீழ் இருந்து வந்தவன். இன்று நான் என்ன பிரபல தொழிலதிபராக இருந்தாலும் என் சார்ந்த மக்களுக்கு என் சார்ந்த சமூகத்துக்கு சில செயற்திட்டங்களை என்னால் எது முடியுமோ அதை நான் தெளிவுபடுத்த வேண்டியவனாக இருக்கின்றேன். அந்த அடிப்படையில் இலவச கல்வி மையம் ஒன்றினை நாங்கள் முதலாவதாக மட்டக்களப்பு மாவட்டம் சார்ந்ததாக ஒரு இலவச கல்வி மையம் ஒன்றினை உருவாக்கி இருக்கின்றேன். இது தேர்தலுக்காக அல்ல, நான் மிக நீண்ட காலமாக என்னுடைய கனவாக அது இருந்தது. ஏனென்று சொன்னால் எமது பிரதேசங்களிலே அல்லது எல்லை பிரதேசங்களில் இருக்கின்ற பல குழந்தைகள் கல்வியை இழந்தவர்களாக, எமது மாவட்டத்திலே எமது சமூகம் சார்ந்த குழந்தைகள் கல்வி வாய்ப்பு இழந்து வறுமை கோட்டைகளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் என்னால் இயன்ற குழந்தைகளுக்கு கல்வி சார்ந்த அல்லது வறுமை கோட்டிலே வாழுகின்ற உயர்தர கல்வி சார்ந்த ஏதாவது ஒரு கல்வி திட்டத்தினை அறிமுகப்படுத்துவதன் ஊடாக கல்வி சேவையினை வழங்குவதற்காக இலவச கல்வி மையம் ஒன்றினை இந்த மட்டக்களப்பு மாநகரத்திலே உருவாக்கி பல பிரதேசங்களுக்கும் பல எல்லைகளுக்கும் நாங்கள் எங்களுடைய சேவையை விஸ்தரிப்பதற்காக தீர்மானித்திருக்கின்றோம். அடுத்ததாக இலவச சட்ட மையம் ஒன்றினை அறிவிக்க தீர்மானித்திருக்கின்றோம். அது நாம் மிக நீண்ட காலமாக நான் அதை அதுக்குரிய தயார்படுத்த எல்லாம் ரெடியாக இருந்தது. ஆனாலும் அதை தெளிவுபடுத்த வேண்டியவனாக இருக்கின்றேன். இலவச சட்ட மையம் என்பது வறுமை கோட்டுக்கு கீழ் வாழுகின்ற பல குடும்பங்கள் இன்று சமுதாய ரீதியாக அல்லது கணவனால் கைவிடப்பட்டவர்களாக அல்லது கணவன் கைவிட்டு மாற்று திருமணம் முடித்து அந்த குழந்தைகளையும் அந்த மனைவியையும் கைவிட்டவர்களாக காணப்படுகின்ற காரணத்தினால் பல குழந்தைகள் கல்வியையும் இழந்து பல பெண்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் இழந்து இருப்பதனால் அதற்கு இலவச சட்ட மையம் ஒன்றினை நாங்கள் உடனடியாக நிறுவுவதற்கு வெளியாக இருக்கின்றோம். அந்த இலவச சட்ட மையம் ஊடாக எந்த ஒரு பணமும் அவர்கள் செலுத்த வேண்டியதில்லை. இலவசமாக அவர்களுடைய வழக்கு நீதிமன்றத்திலே கொண்டு செல்லப்பட்டு இலவசமாக வழக்கறிஞர்கள் வாதாடி அவங்களுக்குரிய சரியான தீர்வுகள் பெற்றுத்தரப்படும். வாழ்வாதாரமும் அதன் ஊடாக அவங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் என்பதில் மாற்றமில்லை. அடுத்ததாக நான் என்னுடைய வியாபார காலத்திலே நான் பல நாடுகள் சென்று வந்திருக்கின்றேன். வெளிநாட்டு உறவுகளுடன் நேரடி தொடர்புகள் இருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே எமது மாவட்டத்திலே வாழ்வாதாரத்தில் பின்தங்கி வாழுகின்ற குடும்பங்களை மேம்படுத்துவதற்காக சில வெளிநாட்டு உறவுகளுடன் ஒரு கட்டமைப்பினை உருவாக்கி அந்த கட்டமைப்பு ஊடாக
நான் சம்பந்தப்பட முடியாது. ஏனென்று சொன்னால் பல அரசியல்வாதிகள் எல்லாம் இந்த வெளிநாட்டு உறவுகளை தவறாக பயன்படுத்தி தவறான முறையிலே நிதி சேகரித்ததன் காரணமாக நான் தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பேன். கிராமம் சார்ந்த கட்டமைப்புகள் ஊடாக அதுக்கு நான் நிறைய கட்டமைப்புகளை பல கிராமங்களை உருவாக்கி இருக்கின்றேன். அதை நான் நிரூபித்து காட்டுவதற்க முடியும். அந்த கட்டமைப்புகளுடன் வெளிநாட்டு உறவுகளின் நேரடி தொடர்புகளை ஏற்படுத்துவோம். அந்த நேரடி தொடர்பின் ஊடாக அவர்களுக்கு சில சில வெளிநாட்டு சேவைகளை அல்லது பல வெளிநாட்டு உறவுகளினூடாக வருகின்ற பல நன்மைகளை நேரடியாக அந்த மக்களை சென்றடைவதற்கு நாங்கள் நிச்சயமாக உறுதி பூண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் பல நாடுகள் நான் சென்று வந்த அனுபவம், பல நாடுகளிலே இருக்கின்ற இந்த மட்டக்களுக்கு கிழக்கு மாகாண சார்ந்த உறவுகளுடன் நேரடி தொடர்பிருக்கின்ற காரணத்தினால் என்னால் மாத்திரம்தான் அந்த சேவையினை நேர்மையாக வழங்க முடியும் என்பதில் மாற்றுக்கருத்துக்கிடமில்லை. அது மட்டுமன்றி எமது மாவட்டத்திலே எல்லை கிராமங்களிலே வாழுகின்ற பல எமது சமூகம் சார்ந்த மக்களை பார்த்தீர்கள் என்றால் மிகவும் வேதனையாக இருக்கின்றது. அங்கு சென்று பார்க்கின்ற வழியிலே ஒரு நேர உணவுக்கு கூட அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசியலிலே மக்களை ஏமாற்றி 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 காலத்தை கொண்டோடியவர்களாம் பின்தள்ளி இளைஞர்களாக அல்லது நேர்மையான சிந்தனை உள்ளவர்களாக தூர நோக்கு சிந்தனை உள்ளவர்களாக எமது மாவட்டத்தை எமது மக்களை எவ்வாறு நாங்கள் வாழ்வாதார ரீதியாக கல்வி ரீதியாக சமூகம் சார்ந்தவர்களாக கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஒரு அரசியல் திறனுள்ளவர்களாக வந்து அவர்களை ஒரு அரசியல் கட்டமைப்பு ஊடாக அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் என்னுடைய சிந்தனை மிகவும் தெளிவாக இருக்கின்றது. அத்துடன் எமது மண்டலம் மாவட்டம் சார்ந்த அல்லது கிழக்கு மாகாணம் சார்ந்த எல்லை ரீதியான பல பிரச்சனை இருக்கின்றது. இந்த மண்டல மாவட்டத்திலே பார்த்தீர்களாக இருந்தால் எங்களுடைய காணிகளை பாதுகாப்பதிலே பெரிய பிரச்சனை, எல்லைகளை பாதுகாப்பதிலே பெரிய பிரச்சனை. ஆகவே இவ்வாறுபட்ட எல்லை பிரச்சனைகள் அல்லது இந்த காணி பிரச்சனைகளை எவ்வாறு தீர்த்து வைக்க முடியும் அல்லது அதனுடன் சார்ந்தவர்களுடன் எவ்வாறு அதை இணக்கமாக பேசி அதை தீர்த்து வைக்க முடியும் அல்லது எவ்வாறு எம்முடைய சமூகத்தை கட்டி அணைத்து பாதுகாக்க முடியும், இவ்வாறுபட்ட செயற்பாடுகளை நிச்சயமாக என்னால் செய்ய முடியும். ஏனென்று சொன்னால் இந்த மாவட்டத்திலே பல இளைஞர்களுடன் பல விளையாட்டுக் கழகங்களுடன் நேரடி தொடர்புகளை நான் வைத்து செயற்பட்டு வருகின்ற ஒருவன். ஆகவே நான் அரசியலுக்கு வந்தவன் அல்ல, அரசியலுக்கு இழுத்து வரப்பட்டவன். ஆகவே இந்த மட்டக்களப்பு மண்ணை பாதுகாக்கின்ற எந்த ஒரு செயற்பாட்டுக்கும் விட்டு கொடுப்புக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்பதை இந்த இடத்திலே இந்த ஊடக சந்திப்பிலே தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். ஆகவே இவ்வாறுபட்ட வித்தியாசமான பல செயற்திட்டங்களை இளைஞர்கள் ஊடாக கிராமந்தோறும் சென்று நான் செயற்படுத்துவதற்காக தயாராக இருக்கின்றேன். ஆகவே இந்த கட்டமைப்பின் ஊடாக எமது சமூகத்தையும் எமது மக்களையும் பாதுகாத்து கல்வி ரீதியான ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்தால் மாத்திரம்தான் எமது மாவட்டம் முன்னிலை பெறும். அந்த அடிப்படையில் அந்த சேவையினை வழங்குவதற்காக இளைஞர்களை இதனூடாக செயற்படுத்தி இளைஞர்களையும் ஒரு உத்வேகமானவர்களாக சமூகத்தில் நேர்மையானவர்களாக சட்டவிரோத செயல்களில் ஈடுபடாதவர்களாக பாதுகாப்பதற்காகவும் அவர்களுடன் இணைந்து செயற்படுவதற்காக மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் எனக்கு ஆதரவு தர வேண்டும். நான் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் இளைஞர் அணி செயலாளராக செயற்பட்டு கொண்டிருக்கின்றேன். இந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் படகு சின்னத்திலே போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றேன். படகு சின்னத்துக்கு வாக்களித்து என்னுடைய இலக்கம் 7, எல்லாரும் சொல்லுவார்கள் லக்கி 7 என்று சொல்லி அந்த 7 இலக்கத்திலே நான் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே அமோக வரவேற்பினை எமது மட்டலூர் மாவட்ட மக்கள் படகு சின்னத்துக்கும் 7 இலக்கத்துக்கும் தரும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த வெற்றியை எனது வெற்றியாக அல்லாமல் நான் மக்கள் வெற்றியாக நிர்ணயித்து அது அந்த சேவையினை நேர்மையாக வழங்குவேன். அது மட்டுமல்லாது ஒரு முக்கியமான கருத்தினை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். நேற்று இடம்பெற்ற ஒரு விவசாய அமைப்பு கிராங்குளம் விவசாய அமைப்பு கூட்டத்திலே அதை நான் தெளிவுபடுத்தி இருந்தேன். என்னுடைய பாராளுமன்ற சம்பளம், பாராளுமன்றத்தால் அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற சலுகைகள் மற்றும் வேதனம் ஊதியங்களை நான் ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் அல்லது முதியோர் சங்கங்களுக்கும் அல்லது வறுமை கோட்டின்கள் வாழ்கின்ற அமைப்புகளுக்கெல்லாம் வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றேன். நேற்று கிராங்குளம் விவசாய அமைப்பிலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தெளிவுபடுத்தியிருந்தேன், நீங்கள் என்னுடன் விவசாய ரீதியான கட்டமைப்பிலே நேர்மையாக செயற்படுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு என்னுடைய 6 சம்பளத்தினை நிச்சயமாக உங்கள் விவசாய அமைப்புக்குரிய நிதியாக ஃபண்டாக நான் தருவதற்கு தெளிவுபடுத்தியிருந்தேன். அந்த அடிப்படையிலே இந்த 5 காலம் எனக்கு இந்த அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற வேதனம் மற்றும் ஊதியங்கள் மற்றும் சலுகைகளை ஒவ்வொரு அமைப்புக்கும் அதாவது
வறுமை சார்ந்த கல்வி சார்ந்த இந்த அமைப்புகளுக்கு நான் நிச்சயமாக வழங்குவேன். இது இதிலிருந்து ஒரு ரூபாய் பணத்தை கூட என்னுடைய வீட்டுக்கு நான் எடுத்து செல்ல மாட்டேன் என்பதை சத்திய வாக்காக இந்த ஊடகம் முன் நான் தெரிவிக்கின்றேன். போதுமா சார்?